ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஒரு முறை காஞ்சி மடத்தில் சுவாமிகளை தரிசிக்கிறதுக்கு ஏக கூட்டம் நீண்ட வரிசை தலையை சற்று சாய்த்து வரிசையை நோட்டம் விட்ட மகா பெரியவாளோட பார்வையில் இருபது வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் தென்பட்டான் அவனையே கண்ணு வாங்காமல் பார்த்த மகா பெரியவா தனக்கு பணிவிட பண்ணுற ராமுங்கிற இளைஞனை கூப்பிட்டார் ராமு கியூவில் பதினஞ்சாவது ஆசாமியாக குள்ளமாக கொஞ்சம் கருப்பாக நின்றுட்டுருக்கானே ஒரு பையன் அவன் சைஸுக்கு சரியாக இருக்காப்பில் ஒரு பேண்ட்டு ஷர்ட்டை வாங்கிட்டு வா நல்ல ஒசத்தி துணியாக எடுத்துகிட்டு வரணும் மடத்தில் பணம் வாங்கிக்கோ புரியுறதா அப்படின்னார் மகா பெரியவா பதினஞ்சு நிமிஷத்தில் ஆச்சாரியா சொன்ன மாதிரியே பேண்ட் ஷர்ட் வாங்கிட்டு வந்தா ராமு துணிகளை தூரத்துலேருந்தே பார்த்த சுவாமிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் பேஷ் பேஷ் ரொம்ப நன்னாக இருக்குடா ஒரு மூங்கில் தட்டில் நிறைய பழங்கள் மட்டை தேங்காய் வச்சு இந்த துணிகளையும் வெய்யி நான் சொன்னேன்னு மடத்து மேனேஜர் கிட்ட சொல்லி ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாயை ஒரு கவரில் போட்டு தர சொல்லு அந்த ரூபா கவரையும் தட்டில் துணிமணிகளுக்கு மேலே வச்சுடு என்ன பண்ணணுங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன்னார் மகாபெரிவா மகாபெரிவா சொன்ன மாதிரியே ராமு எல்லாத்தையும் பண்ணினான் இப்போ அந்த இருபது வயசு இளைஞனோட முறை வந்தது ராமு அந்த மூங்கில் தட்டை எடுத்துக்கோ அந்த பையனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் நான் பரிபூர்ண ஆசிர்வாதம் பண்ணுறதா சொல்லி அந்த தட்டை அவன் கையில் கொடுன்னார் ஆச்சாரியார் இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல வேன்னு முழிக்கிறான் அவனோட தவிப்பை புரிஞ்சிட்ட மகா பெரியவா ராமு அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் மடத்தோட அனுகிரகம் இதுன்னு சொல்லு கவரில் இருக்கிற பணத்தை பத்திரமாக வீட்டில் கொடுக்க சொல்லுன்னார் அந்த பையனுக்கு ஒன்றும் புரியாட்டாலும் பெரியவா ஏதோ காரணமாக கொடுக்குறாருன்னு தட்டை வாங்கிட்டு சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நகந்தான் தரிசனம் முடிஞ்சு தன்னோடய அறைக்கு வந்த மகா பெரியவா ராமு கிட்ட ஏண்டா அந்த பையனுக்கு ஏன் அதையெல்லாம் வச்சு கொடுக்க சொன்னேன்னு நீ கேட்கவே இல்லையே சரி நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியவா பேச ஆரம்பித்தார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது அப்போ நம்ம மடத்துக்கு கொஞ்சம் சிரமமான காலம் அப்போது வடதேச யாத்திரை கிளம்பலாம்னு முடிவு பண்ணி புறப்பட்டேன் மடத்துக்கு எதிர்த்தாப்பில் ஒரு செட்டியார் சின்ன மளிகை கடை வச்சுருந்தார் மடத்துக்கு அங்கே தான் மளிகை சாமான்கள்லாம் பத்து வரவு கணக்கு என்னை மடத்து வாசலில் பார்த்த செட்டியார் பெரியவா வடதேச யாத்திரை முடித்து திரும்பி வரத்துக்கு ஆறு மாதம் ஆகும்னு சொன்னால் நாலஞ்சு மாதம் மடத்து மளிகை பாக்கி அப்படியே நிலுவையில் இருக்குது நீங்கள் யாத்திரை நல்லபடியாக முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணினார் யாத்திரை போயிட்டு வந்த உடனே உங்கள் பாக்கியை பைசல் பண்ண சொல்கிறேன்னு ஆறு மாத யாத்திரையை முடிச்சுட்டு திரும்பினேன் செட்டியார் கடை பூட்டி இருந்தது மூணு மாதத்துக்கு முன்னாடி செட்டியார் காலகதி அடைஞ்சிட்டு தான் சொன்னான் அவரோட மனுஷா எங்கே இருக்கான்னு தெரியல செட்டியாருக்கு எவ்வளவு பாக்கியன்னு தெரிஞ்சு வச்சுட்டேன் எண்ணூற்றி எழுபத்தஞ்சே முக்கால் ரூபா அந்த பாக்கியை இன்றைக்கி தான் வட்டியும் அசலுமாக அவரோட பேரன் கிட்டே தீர்த்து வச்சேன் எல்லாத்தையும் வச்சு ஒரு பையன்கிட்ட கொடுக்க சொன்னேனே அவன் வேறு யாரும் இல்லை செட்டியாரோட பேரன் தாத்தாவுக்கு சேர வேண்டியதை வட்டியும் முதலுமா பேரங்கிட்ட சேர்த்தாச்சு இனிமே கவலை இல்லை நமக்கு பாவம் சேராமல் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சுவாமிகள் சொல்லி முடிச்சார் ராமு மடத்துவாசலுக்கு போனால் அங்கே மூங்கில் தட்டோட நின்றுட்டு இருந்த அந்த இளைஞன்கிட்ட செட்டியார் பற்றி விசாரித்தான் அந்த இளைஞன் எங்கள் தாத்தா திடீர்னு காலமானதும் நிறைய கடன் கடனாயிடுத்து அதனால் கடையை மூடிட்டு கிருஷ்ணகிரிக்கு வந்துட்டாங்களாம் இப்போ எங்கள் அப்பா தான் அங்கே மளிகை கடை நடத்துகிறாரு நான் தெரிஞ்சவங்களோட டூர் வந்தேன் வந்த இடத்துல மகாபெரியவா இதெல்லாம் ஏன் பண்ணுறாருன்னு தெரியல ஒரே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா ராமு நடமாடும் தெய்வத்தோட தீர்க்க தரிசனத்தை நினச்சி வியந்தபடியே மடத்துக்குள்ளே போனான் அவனை கூப்பிட்ட ஆச்சாரியா நான் சொன்ன விஷயம் வாஸ்தவமாக இல்லையான்னு நோக்கு சந்தேகம் வாசலுக்கு போய் அந்த செட்டியார் பேரனையே பார்த்து ஊர்ஜிதப்படுத்தின்ட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சார் உடனே ராமு பெரியவா ஒரு ஆர்வத்தில் அப்படி பண்ணிட்டேன் நான் செஞ்சது தப்பு தான் என்னை மன்னிச்சுடுங்கோன்னு சொல்லி அழுதுட்டான் அந்த நடமாடும் தெய்வம் மகா பெரிவா சிரிச்சுண்டே ரெண்டு கையும் தூக்கி ராமுக்கு ஆசீர்வாதம் பண்ணினார் அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமக்கோட்டி சங்கர